வந்தனம் குருதேவா. அருமையாக பாடினாய் கோவிந்தா. உன் தேனமுத குரலால் இந்த லிங்கத்தில் உறையும் இறைவனான சிவபெருமான் மேலும் குளிர்ந்து காணப்படுகிறார். முதலில் இந்த எளியவனின் வந்தனங்களை ஏற்றுள்ள வேண்டும். அந்த ஈசனின் ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்ட போது இனி உன்னை எளியவன் என்று சொல்லாதே, வலியவன் என்று சொல். குருநாதா, தங்களால் அன்றோ அடியேன் இப்பேறு பெற்றேன். அதனால் அடியேன் என்றும் எளியவன்தான். உன் குருபக்தியை கண்டு நான் மெச்சினேன். என் ஆசிகள் எப்போதுமே உனக்கு பூரணமாக உண்டு. இப்போது நீ பாடிக்கொண்டிருந்தது விவபிராணி குறித்த பதிகம். சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது. ஓ, சுந்தரர் அருளியதா? சுந்தரர் பாடிய இப்பதிகமோ அழகு. அதை நீ பாடினாயே, அது அழகோ அழகு. குறிப்பாக நீ இப்பதிகத்தை பாடியதில் ஏதாவது விசேஷம் உண்டா? பதிகங்கள் அனைத்தும் விசேஷமானதுதான். அதுவும் நாயன்மார்களின் தமிழ் செவிக்கு விருந்து என்னும் விசேஷமுடையதாயிற்றே சுவாமி. இப்பதிகத்தின் அர்த்தமும் அறிந்துதான் பாடினாயோ? எங்கே சொல். அர்த்தங்கள் தாங்கள் அறியாததா சுவாமி? அதுதானே குருநாதருக்கு தெரியாத விஷயம் என்று ஒன்று உண்டா இந்த லோகத்தில்? இருப்பினும் கோவிந்தன் சொல்ல வேண்டும், நான் அதை கேட்க வேண்டும். அந்த கங்காதரரே விரும்பி இவனுடைய கையில் தோன்றியிருக்கிறாரே. அது என்னவோ வாஸ்தவம்தான் சுவாமி. நானும் தான் மூழ்கி எழுந்தேன், என் கையில் எதுவும் வரவில்லையே. தண்ணீரில் மூழ்கியதில் மூச்சு திரும்ப வருமா என்றே சந்தேகமா போய்விட்டது. போதும் உமது புராணம். கோவிந்தா, பதிகத்தின் சாரம் என்ன என்பதை சொல். சுவாமி, அடியின் காசி யாத்திரைக்கு புறப்படும் தருவாயில் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ராமானுஜர் அண்ணா மூலம் ஒரு பாசுரத்தை தந்து அதை அனுதினமும் அடியேனை சேவிக்க சொன்னாராம். அப்பாசுரம் ரகா மந்திரம் போன்ற பாசுரம், கவச பாசுரம். ராமானுஜர் அண்ணா அதை அடியேனுக்கு போதித்து சொல்ல சொல்ல அப்போதே அதில் உள்ள சில வரிகள் மிகவும் அடியேனை ஈர்த்தது. அதில் காளை வாகனம் கொண்ட சிவபெருமான் முப்புறங்களை எரித்து தேவர்களை ரட்சித்தவர், உடலெங்கும் திருநீற்றை பூசியவர், சடையையும் அதில் இந்த கங்கையையும் உடையவர், தேகத்தின் ஒரு பாதியில் உமை எண்ணெயை கொண்டவர் என்ற வரிகள் அடியேனின் மனதை கொள்ளை கொண்டன. அதனால் அன்றோ இப்பெருமான் அடியேனின் கைகளில் வந்தமர்ந்தார். பணிமதியாலும் கங்கையாலும் பக்தர்கள் பால் கொண்ட பரிவினாலும் எப்போதும் குளிர்ந்திருக்கும் சிவபெருமானின் ரக்ஷ சத்வம் நன்கு விளக்கப்படும் பதிகம்தான் இப்போது சற்று முன் அடியேன் பாடியது. அப்பதிகத்தின் சாரமான கருத்து என்னவென்றால், தேவர்கள் எதிர்பார்த்ததோ அமிர்தம், ஆனால் வந்ததோ ஆலகால விஷம். தேவர்களை பார்த்து அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி நஞ்சை தான் உண்டு அவர்களை ரட்சித்தார் சிவபெருமான். அதேபோல் காலனை கண்டு கலங்கிய மார்க்கண்டேயனை காத்து அந்த காலனையே எட்டி உதைத்து என்றும் 16 பிராயம் தந்து ரட்சித்தவர். ஓ, என்னை கேட்டால் இதுதான் காப்பு, கவசம், ரட்சை என்றெல்லாம் கூறுவேன். கோவிந்தா, இப்படி வா. கோவிந்தா, இனி உன் வாழ்க்கை பாதையே மாறப்போகிறது. இந்த தேசமே உன் புகழை பாடப்போகிறது. ஏற்கனவே நீ கை கொண்ட சம்பிரதாயங்களை மனதில் கொள்ளாமல் சிவ ஆராதனையில் ஒருமித்து ஈடுபடுவாய்.
உனக்கு சர்வ மங்களமும் ஏற்பட போகிறது. இனி இந்த செஞ்சடை பெருமானே உன் நெஞ்சத்தில் குடிகொள்ளட்டும். கோவிந்தா, இனி நீ எதை பற்றியும் கலங்காதே. உன் ராமானுஜன் அண்ணா பற்றிய சிந்தனையோ கவலையோ உனக்கு தேவையற்றது. அது அது காலவிதியின்படி நடக்கிறது. உன் கவனமெல்லாம் தற்போது நடந்த அதிசயத்தில் மட்டும் இருக்கட்டும். அமிர்தமே கிடைத்தவன் வேறு மருந்திற்கு ஆசைப்படுவானா, அல்லது நோயை நினைத்துத்தான் கவலைப்படுவானா? நீ சாதாரணமானவன் அல்ல, சிவநேசன், ஓர் சிறந்த சிவபக்தன். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் பதிகம் பாடினாயே கோவிந்தா, நீயே ஒரு நாயன்மார்தான். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார், அதை மறந்துவிட வேண்டாம். இதைத்தான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். இப்புன்னகை என்றும் உன் திருமுகத்தில் மின்னலாய் ஜொலிக்க வேண்டும். இனி உன் ஞான ஒளி இந்த புவனம் மட்டுமல்ல, அந்த வான்வெளி வரை பரவப் போகிறது. சரி, போய் காசி விஸ்வநாதரை அவரது சன்னதி சென்று வணங்கி மனமுருகி பிரார்த்தித்து விட்டு வா. செல், நாளை நாம் அனைவரும் புறப்பட போகிறோம். உத்தரவு. சென்று வா. குருநாதா. என்ன? கோவிந்த பட்டர் என்று ஆக வேண்டியவன் கோவிந்த நாயனார் என்று ஆகிவிட்டானே, என்னே ஒரு விந்தை! அதானே, சிவலிங்கம் அதிசயமாய் தன் கையில் வரப்பெற்றவன் தன் அங்கங்களை சிவமயமாய் ஆக்கி அந்த சித்தாந்தத்திலேயே ஐக்கியமாகிவிட்டானே, அது விந்தையோ விந்தை! சம்பூர்ணம். கோவிந்தன் உடம்பெங்கும் திருநீற்றை பூசி திருப்பதிகம் பாடியது என்னவோ விந்தைதான். ஆனால் சிவலிங்கம் அதிசயமாய் கையில் வந்தது விந்தை என்றீர்களே, அது விந்தை அல்ல, வித்தை. இந்த யாதவ பிரகாசனின் வித்தை. குருநாதா, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? குருநாதா, உண்மையைத்தான் சொல்கிறேனடா. கையில் லிங்கம் வந்தது என்னுடைய வித்தையா? என்னது, தங்களின் வித்தையாலா? ஆம். மூன்றாவது முறையாக கோவிந்தன் மூழ்கிய போது லாவகமாக அவன் கையில் லிங்கத்தை வைத்தது நான் தான். குருநாதா, தங்களின் சாமர்த்தியம் யாருக்கும் வராது குருநாதா. அது மட்டுமல்ல, பாசுரம் பாடிக்கொண்டிருந்த வாயை பதிகம் பாட வைத்து விட்டீர்களே. என்றுமே நான் சாமர்த்தியசாலிதான். நீங்கள் ஒருவனை சாமர்த்தியமாக அழிக்க நினைத்தீர்கள், ஆனால் நானோ ஒன்றை அழித்து ஒருவனை உருவாக்கி இருக்கிறேன். இனி என் வழிதான் கோவிந்தனின் வழி. நான் மாறாதவரை கோவிந்தனை யாராலும் மாற்ற முடியாது. பார்த்திராவோய் சம்பூரணம் நம் இருவரின் முகத்திலும் ஓங்கி அரைந்தது போல் பேசிவிட்டு போவதை. அவர் சொன்னதில் என்ன தவறு? அவர் நினைத்ததை சாதித்து விட்டார். நீயோ கிட்டத்தில் இருந்ததை கை நழுவ விட்ட கைலாசமாகிவிட்டாய். நீர் எம்மை ஏளனம் செய்கிறீர், எனக்கு வேண்டியதுதான். அது போகட்டும், அந்த லிங்கம் மட்டும் என் கையில் வந்திருந்தால் இந்நேரம் இந்த கைலாசம் உள்ளங்கை கொணர்ந்த கைலாசமாகியிருப்பேன். அதை வைத்து இந்த உலகத்தையே ஒரு கை பார்த்திருப்பேன். போதும் கைலாசம், கைவசம் இருந்த யுக்தியை பயன்படுத்த தவறிவிட்டாய். இதில் உனக்கு இப்படி ஒரு ஆசையா? விட்டால் யாதவ பிரகாசராகவே ஆகிவிடுவேன் என்று சொல்லிவிடுவாய் போல் இருக்கிறதே. ஏன், அப்படி ஒரு ஆசை இருக்கக்கூடாதா? ஓ, இருக்கலாமே. பிறகு பிரம்மராட்சஸை விரட்டவும் நீ தயாராக இருக்க வேண்டும். தயாரா? வேண்டாம், இத்தோடு இந்த பேச்சை நிறுத்தி விடுவோம். வாரும், போகலாம். அந்த பயம் இருக்கட்டும், வாரும். கோவிந்த பட்டர் பிறப்பு துர்மதி ஆண்டு தை மாதம் புனர்வச நட்சத்திரம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் நட்சத்திரம். ஆமாம், அவனுக்கும் வயதாகி கொண்டே இருக்கிறது. அவன் பிறந்தது தை மாதம். அதே போல் வரும் தை மாதத்திலேயே
அவனுடைய திருமணத்தை நடத்திவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். இவன் வயதுடையவர்கள் எல்லோருக்கும் திருமணம் நடந்துவிட்டது. இவனுடைய திருமணமும் விரைவில் நடந்துவிட்டால் எங்களுடைய பெரிய பொறுப்பு முடிந்துவிடும். என்ன ஜோதிடரே, ஜாதகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அமோகமான ஜாதகம், விவாக பிராப்தி இருக்கிறது. இந்த ஜாதகம் புனர்வசுவாக இருப்பதால் உங்களை பிரிந்திருந்தாரோ? சரியாக சொன்னீர்கள். என் அக்கா காந்திமதி அகத்தில்தான் அவன் வளர்ந்தான். எப்பொழுதும் ராமானுஜனோடுதான் இருப்பான். ராமானுஜனுக்கு கல்யாணம் நடந்துவிட்டது. அடுத்தது இவன்தான். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால்? ஆனால் என்ன? இந்த ஜாதக வாசிக்கு இப்போது திருமணம் செய்வது உச்சிதமான காலம் அல்ல. என்ன ஜோதிடரே இப்படி சொல்கிறீர்கள்? அவனுக்கு உடனடியாக திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஏன், ஏதாவது தோஷம் இருக்கிறதா? அதற்கு தேவையான பரிகாரம் வேண்டுமென்றாலும் நாங்கள் செய்கிறோம். எந்த தோஷமும் இல்லை, அதனால் எந்த பரிகாரமும் தேவையில்லை. ஆனால் சமய சந்தர்ப்பம் ஏதுவாக இல்லை. நான் கூறுவது புரிந்ததல்லவா? ஜோசியரே, இந்தாரும் உமது தட்சிணை. சுவாமி, என்ன இது? அதற்குள் தட்சிணை கொடுக்கிறீர்களே. அவர்தான் தெளிவாக சொல்லிவிட்டாரே, கோவிந்தனுக்கு திருமணம் செய்து வைக்க இது உச்சிதமான காலம் இல்லை என்று. இருந்தாலும் வேறு ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்குள் நீங்கள் அவசரப்படுகிறீர்களே. நான் அவசரப்படவில்லை. நீதான் கட்டாயப்படுத்துகிறாய். ஜாதகத்தை பார்த்து இவர் சொல்லிவிட்டார். எப்படியும் விவாக பிராப்தி இருக்கிறது என்பதையும் சொல்லிவிட்டார். பிறகு என்ன? ஜோசியரே, அவசியப்படும் போது நாங்கள் அழைக்கிறோம். இதை பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அம்மா. கோவிந்த பட்டருக்கு அவசியம் திருமணம் நடக்கும். நான் வருகிறேன். என்ன சுவாமி இது? ஜோசியரை அதற்குள் அனுப்பி வைத்து விட்டீர்கள்? பெரிய பிராட்டி, எப்பொழுது ஜோசியர் இது உகந்த நேரம் அல்ல என்று சொல்லிவிட்டாரோ அதற்கு பின் அவரை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு பலனும் இல்லை. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? கோவிந்தன் என்றும் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டான் என்று நினைத்து விட்டீர்களோ? அவன் சம்மதிக்கவில்லை என்றால் அவனை எப்படி சம்மதிக்க வைப்பது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்பொழுது அதற்கு அனுகூலமாக இல்லை என்றால் ஜாதகத்தை மீறி நாம் எதுவும் செய்யக்கூடாது. பெரிய பிராட்டி, உன் ஆசையும் அவசரமும் எனக்கு புரிகிறது. ஆனால் எல்லாமே விதிப்படிதானே நடக்கும். நீங்கள் எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். நான் முடிவு செய்து விட்டேன். கோவிந்தனுக்கு எப்படியும் திருமணம் செய்து வைத்து விடுவேன். இது நிச்சயம். கோவிந்தன் திருமணமே வேண்டாம் என்கிறான். இவளோ நிச்சயம் செய்து வைப்பேன் என்கிறாள். இருவருக்கும் இடையில் நான் மாட்டிக்கொண்டு முழிக்க வேண்டியிருக்கிறது. இது எங்கே போய் முடியப் போகிறதோ. என்னப்பா, உடம்பிற்கு சுகம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி. கால் இடறியதால் குடம் தவறி விழ இருந்தது. அதை தடுக்க முயன்றேன், முடியவில்லை. அடியேனும் விழுந்து விட்டேன். உன் முகத்தை பார்த்தாலும் சோர்வாக இருப்பது போல்தான் தெரிகிறது. முடியாத நிலையில் உடலை வருத்திக் கொண்டு பணிகளை செய்ய வேண்டுமா? மடத்தில் எத்தனை சிஷ்யர்கள் இருக்கிறார்கள்? அவர்களிடம் சொன்னால் ஜலம் கொண்டு வந்து தரப்போகிறார்கள். அது அடியனின் உடம்பிற்கு எந்த அசௌகரியமும் இல்லை. ஏதோ தவறி விழுந்து விட்டேன், அவ்வளவுதான். பெரிய நம்பிகளே, உமக்கு மாரணர் நம்பியை பற்றி தெரியாது. உடல் ஒத்துழைக்காவிட்டாலும் அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்வான். இவனை திருத்தவே முடியாது. அப்படி சொல்லாதீர்கள் நம்பிகளே. இவன் நிலைமை என்று நமக்கு தெரியும். அதை உத்தேசித்துத்தான் மற்ற சிஷ்யர்களை இவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். ஆனால் இவன் தான் எதிலும் பிடிவாத காரணாயிற்றே. கேட்க மாட்டானே. கேட்க வேண்டாம் என்பதெல்லாம் இல்லை சுவாமி.
ஏதோ அடியனால் இயன்றதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். சரி, இன்று இது போதும். ஏற்கனவே உன் உடல்நிலை சரியில்லை, இப்பொழுது தவறி வேறு விழுந்து விட்டாய். போ, உள்ளே சென்று சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். மரணேர், நீ போ. குடம் இங்கு இருக்கட்டும். வேறு சிஷ்யர்களை அழைத்து ஜலம் கொண்டு வர ஏற்பாடு செய்கிறோம். முதலில் நீ சென்று ஓய்வெடு. இவன் சரிபட்டு வரமாட்டான். நான் ஒரு முடிவு செய்துவிட்டேன். புரியவில்லை சுவாமி. இனி இவன் இந்த மடத்தில் இருக்க வேண்டாம். இவனது சகோதரனை அழைத்து இவனை அவருடன் அவர் ஊருக்கு அனுப்புவதுதான் நல்லது. பாவம், அவன் என்ன வேண்டுமென்றா செய்கிறான்? அவனுக்கு இருக்கும் நோயின் தாக்கம்தான் அவனது சோர்வு. என்ன பெரிய நம்பிகளே, அடியேன் என்ன புரியாமலா பேசுகிறேன்? ஆச்சாரியரின் ராஜபுலவை நோயை வேண்டி பெற்றவனாயிற்றே. அவன் செய்த தியாகத்திற்கு அவனை கண்டித்து பேசுவது கூட அடியேனுக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு முரட்டு பிடிவாதமாய் எதற்கும் அசைந்து கொடுக்காத நம் ஆச்சாரியரையே தன் நோயை தாரை வார்த்து கொடுக்கும்படி செய்துவிட்டானே. உண்மைதான். அந்த தியாக உணர்வை நினைத்துத்தான் அவனை அவன் ஊருக்கு அனுப்புவதில் சற்று தயக்கமாக உள்ளது. பிறகு இவன் இங்கேயே மடத்தில் இருந்தால் சும்மா இருக்க மாட்டான். அவனை அவன் ஊருக்கு அனுப்புவதுதான் உச்சிதம் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. இப்போது நாம் கண்கூடாக பார்த்தோம் அல்லவா எப்படி தடுமாறி விழுந்தான் என்று. இது சோர்வினால் மட்டுமல்ல, அந்த நோயின் தாக்கமும் தான். எத்தனை முறை நமது ஆச்சாரியார் அந்த நோயின் தாக்கத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அவர் பட்ட வேதனையை நாம் பார்த்தவர்கள் அல்லவா. இப்போது இவன் படும் வேதனையையும் அடியேனால் பார்க்க முடியவில்லை. ராமானுஜா, வந்தது வனராச வில்லி இல்லை, வரதராஜன். உனக்கு உணவளித்தது பெருமாய் வில்லிச்சி இல்லை, பெருந்தேவி தாயார். மூணு பத்து வாங்கினது யாரு?